இந்த பார்வை கொடைக்கானல் காந்தி அவர்களுடையது. சோ ஒரு கவிஞனோட நிலைப்பாடு என்ன, ஒரு கவிஞனோட பங்கு என்ன சமுதாயத்தில் என்று பார்த்தோம் என்றால், கவியரசரோட வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டும் என்றால், ஒரு கவிஞன் தனக்கு தெரிந்த உண்மையும் ஊருக்கு தெரிந்த நன்மையும் சொல்பவனாக இருக்க வேண்டும். எது தனக்கு உண்மை என்று படுகிறதோ அதை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். அந்த மாதிரி சொல்லக்கூடிய கருத்து மற்றவங்களுக்கு நல்லது செய்யக்கூடியதாகவும் இருக்க வேண்டும். இதுதான் ஒரு கவிஞனுடைய பங்கு, ஒரு கவிஞனுடைய நிலைப்பாடு. இது கவியரசர் இளந்தேவனுடைய வாசகம். சோ இந்த வாசகத்தை தன் கவிதை மூலமாக அவர் மெய்ப்பித்திருக்கிறார். இப்பொழுது கவிதையின் வடிவத்திலிருந்து கவிதையின் உள்ளுரை பொருளுக்கு போவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கவிதையில் வாழ்வியல் பொருள் இருக்கிறது, அழகியல் பொருள் இருக்கிறது. ஒரு அழகான காட்சி நம் கண் முன்னால் அவர் வந்து கொண்டு வந்து நம்ம கண் முன்னாடி வைக்கிறார். அந்த சொற்சேர்க்கை மூலமாக, சந்த நயத்தின் மூலமாக, முரண்பட்ட கருத்துக்கள் மூலமாக ஒரு அழகான காட்சி நம் முன்னால் இப்பொழுது காட்சியளிக்கிறது. இந்த அழகிய காட்சியை பார்த்தவுடன் நாம் சொக்கி போவோம், நம் வசம் இழந்து நாம் மயங்கி போவோம். ஒரு அழகு என்னும் நாணயத்திற்கு இரண்டு பக்கம் உண்டு. ஒரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா மயக்கம். இந்த மயக்கத்தை மீறி நீங்க வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில வந்து ஒரு தெளிவு இருக்கும். அதைதான் இந்த கவிதை மூலமா கவியரசர் இளந்தேவன் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த இரண்டு நிலைகளை பத்தி பேராசிரியர் வள்ளிக்கடன் அவர்கள் தன்னுடைய திருநாய்வு கட்டுரையில் மிக அழகாக சொல்கிறார். இங்க திரும்ப அந்த கவிஞருடைய முரண்பட்ட கருத்துக்களை ஒன்னாங்க எடுத்து வைக்கும் பாங்கை பார்க்கிறோம். இவருடைய கட்டுரை, வள்ளிக்கடன் அவருடைய கட்டுரையில் என்ன சொல்றாருன்னா, கவிஞர் வந்து மயக்கத்தை வந்து ஒழிக்கும், தெளிவு வந்து இருட்டுக்கும் ஊமையாக சொல்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. மரபின் மைந்தன் முத்தியா அவர்கள் மிக அழகாக இந்த கருத்தை வந்து தன்னுடைய திருநாய்வு கட்டுரையின் தலைப்பாக கண்ணாடி மாளிகை மேல் கல் எரியும் கலக கவிதை என்றே சொல்கிறார். இந்த எல்லா விஷயத்தையும் ஒன்னா போட்டு அவர் கட்டுரையை நீங்க படிக்கவே வேண்டாம், தலைப்பை மட்டும் பார்த்து நீங்க யோசிச்சீங்கனாலே போதும், இந்த கவிதையை பத்தி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தோன்றும். கொடைக்கானல் காந்தி அவர்கள் இதை ஒரு முடிவு இல்லாத நாடகம் என்கிறார். நமக்கு எப்ப மனசுல மயக்கம் இருக்கோ ஆட்டோமேட்டிக்கா ஒரு சலனம் வரும். இப்படி பண்ணலாமா, இதுதான் உண்மையா, இது பொய்யான்னு நமக்கு நிலை தெரியாத ஒரு சலனம் தோன்றும். இதை மீறி நம்ம வெளியே வந்தாதான் நமக்கு வந்து ஒரு தெளிவு பிறக்கும். சோ அதை தான் நமக்கு ஒரு அழகியல் காட்சியாக நம் முன்னால் இந்த கவிதை மூலமாக நமக்கு அவர் கொடுத்து நம்மை சிந்திக்க வைக்கிறார். இதே கருத்தை நம்மளுடைய மெய்ஞான வேதாந்த தத்துவங்கள் என்ன சொல்கிறது என்று பார்த்தோம் என்றால், மயக்கத்தை மாயைக்கும் தெளிவை ஞானத்திற்கும் அவர்கள் ஈக்குவேட் பண்ணி சொல்வாங்க. சோ அந்த வகையில பார்த்தோம்னா, நமக்கு காலம் என்பது ஒரு வற்றாத ஜீவநதி. எங்க தொடங்குது எங்க முடியுது நமக்கு வந்து தெரியவே தெரியாது. டைம் இஸ் தி எண்ட்லெஸ் எட்டர்னல் ரிவர் என்று சொல்வார்கள். சோ அந்த காலம் என்னும் ஜீவநதியில் நம்மளுடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன துளி, அது எங்க இருக்குன்னு கூட நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளவு ஒரு சின்ன துளி தான் நம்மளோட வாழ்க்கை. இது நம்மளுடைய வேதாந்தங்கள், நம்மளுடைய தத்துவங்கள் வந்து சொன்ன விஷயம். சோ இந்த கருத்தை தான் நமக்கு வந்து பேராசிரியர் தினகர பாபும், பேராசிரியர் ராமகுருநாதன், திரு ராதாகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்கள், பாரதி பாஸ்கர் அவர்கள், நான் கவிஞர் நா காமராஜன் அவர்கள் தங்களுடைய கட்டுரைகளில், திருநாய்வு கட்டுரைகளில் நமக்கு தெரிவித்திருக்கிறார்கள். வாழ்க்கையின் நிலையாமை கொள்கையை பற்றி இந்த கட்டுரையில், தங்களுடைய திருநாய்வு கட்டுரைகளில் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். திரு ராதாகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்கள் பார்த்தா அவருடைய கட்டுரை ஃபுல்லா வந்து எதை பத்தி அவர் சொல்லியிருக்காருன்னா, இது வந்து ஆன்மாவின் தத்துவத்தை பத்தி இந்த கவிதை மூலமாக கவியரசர் சொல்கிறார். ஆன்மாவின் தத்துவம் நம்ம இதுதான் பார்த்தோம், மாயையிலிருந்து நமக்கு எப்ப ஞானம் கிடைக்க போகுது, அதற்குரிய தேடுதலை பற்றி தான் கவிஞர் தன்னுடைய கவிதையில் சொல்லியிருக்கிறார் என்று திரு ராதாகிருஷ்ணன் ஐபிஎஸ் அவர்கள் தன்னுடைய கட்டுரையில் கூறுகிறார். பேராசிரியர் தினகர பாபு அவருடைய கவிதை அந்த திருநாய்வு கட்டுரையின் தலைப்பாகவே 18 வரிகளில் பேரின்பம். நீங்க பேரின்பம்னா கடவுள் நிலையை நீங்க அடைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் பேரின்பம். சோ அதை அடைவதற்கு 18 வழியில வந்து நம்ம ஐயப்பன் சாமி இப்ப சீசன் ஆரம்பிச்சுட்டாங்க, 18 படி ஏறி போனாதான் நீங்க வந்து ஐயப்பனை பார்க்க முடியும். அதே மாதிரி 18 வரிகளில் உங்களுக்கு பேரின்பத்தை அடைவதற்கு கவிஞர் வழிகாட்டுகிறார் என்று பேராசிரியர் தினகர பாபு அவர்கள் சொல்கிறார்கள்.